Saudi Arabia has decided to ban the Tablighi Jamaat, the same religious group that has been a subject of much controversy, not just in India, but around the globe. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே. உலகளாவிய ரீதியில் இயங்கி வரக்கூடிய தப்லீக் ஜமாத் எனப்படக்கூடிய அமைப்பை சவுதி அரேபியா தடை செய்திருப்பதாக இந்திய செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மை என்ன? அரபு நாடுகளுடைய செய்திகளில் எங்குமே வரப்படாத இந்த நியூஸை இந்திய செய்தி ஊடகங்கள் மட்டும் பரப்ப காரணம் என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். இது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். முதலாவது விடயம், சவுதியின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சவுதி மன்னருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்திகளாக பரப்பக்கூடிய ஒரு தளம்தான் அரப் நியூஸ் எனப்படக்கூடிய செய்தித்தளமாகும். அங்கே நீங்கள் சென்று பார்த்தால் சவுதி மன்னருடையவும் அரசாங்கத்தினுடையவும் எல்லா வகையான செய்திகளும் அங்கே பரப்பப்படும். ஆனால் சவுதி எடுத்த ஒரு முக்கியமான ஒரு முடிவு, தப்லீக் ஜமாத் எனப்படக்கூடிய தவத் தப்லீக் அமைப்பை தடை செய்வதாக இருந்தால் அங்கே நிச்சயமாக அந்த பதிவு போடப்பட்டிருக்கும். அது மட்டுமில்லாமல் சிஎன்என், பிபிசி, அல் ஜசீரா, ராய்ட்டர், இன்னும் இதர பிரபல்யம் வாய்ந்த எந்த விதமான உலகளாவிய செய்தித்தலங்களிலும் இந்த செய்தி பதியப்படவில்லை. அரபு செய்தி நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய வேளையில் ஒரே ஒரு ஆப்பிரிக்க செய்தி நிறுவனமான சியாசத் டெய்லி எனப்படக்கூடிய செய்தி நிறுவனம் மட்டும் இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. அங்கேயும் கூட ஒரு ட்விட்டரில் இடம்பெற்ற ஒரு பதிவை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செய்தி பரப்பப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக சொல்லப்பட்டுள்ள விடயமாவது, அதாவது சவுதியினுடைய இஸ்லாமிக் எஃப்ஐஆர் மினிஸ்டர் டாக்டர் அப்துல் லத்தீப் அல் அல் ஷேக் எனப்படக்கூடியவர் இது சம்பந்தமாக அடுத்து வரக்கூடிய ஜும்மா கூட்டத்தில் அல் அஹ்பாப் எனப்படக்கூடிய தப்லீக் அண்ட் தாவா குரூப் எனப்படக்கூடிய அந்த ஒரு குழுவினரை தடை செய்வதற்கான எச்சரிக்கைகளை விடுக்கவிருப்பதாகவே கூறப்பட்டிருக்கிறது. எனவே இது உலகளாவிய ரீதியில் இயங்கி வரக்கூடிய தாவத் தப்லீக் அமைப்பினை இவர்கள் தடை செய்திருக்கிறார்களா, அல்லது அல் அஹ்பாப் எனப்படக்கூடிய ஒரு பிரத்யேக குழுவினரை மட்டும் இவர்கள் தடை செய்கின்றார்களா என்பது பற்றி எந்த விதமான ஊர்ஜிதப்பட்ட தகவல்களும் எங்குமே காணப்படவில்லை. எனவே இந்த சில இந்தியா செய்தி ஊடகங்கள் மட்டும் இதை பாய்ந்து அடித்து கொண்டு இந்த செய்தியினூடாக இவர்கள் யாரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை சரியாக விளங்காமல் இந்த செய்தியினை இவர்கள் பரப்பி வருகின்றார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த வியோன் எனப்படக்கூடிய செய்தி நிறுவனம் தலிபானில் இருக்கக்கூடிய சிலரை இந்த தப்லீக் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சிலரோடு இணைத்து இந்த செய்தியை பாகிஸ்தானுடனும் சம்பந்தப்படுத்தி அதை வேறு விதமாக பரப்பி வருவதும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகும். எனவே உலகளாவிய ரீதியில் சேவை நோக்குடன் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பணியை செய்யக்கூடிய தப்லீக் ஜமாத்தையா இவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் என்ற தகவலை அரபு மற்றும் சவுதி உத்தியோகபூர்வ ஊடகங்கள் மேலதிக தகவல்களுடன் செய்தி வெளியிடும் வரை யாராலும் சரியாக கூற முடியாது. வண்டர்ஸ்டருக்காக நஸ்ரின் நிசாம்.